நிரூபித்து பேசுகிற ஒரு மௌலவிகிட்ட கொண்டு போய் காட்டு. எல்லா ஹதீஸையும் அறிவிப்பாளர் வரிசையோடு தொகுத்து எப்படி எப்படி எல்லாம் இமாம்கள் இவர்களை பலவீனப்படுத்துகிறார்கள் என்பதை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன். யாராவது ஒரு மௌலவியிடம் கொண்டு கேளுங்க, மௌலவி நீங்க காட்டுகிற ஹதீஸ் எல்லாம் பலவீனம் என்று சொல்லப்பட்டிருக்குதே, இது பலவீனமான ஹதீஸான்னு கேளுங்க, என்ன சொல்லுவாரு? அது பலவீனம் தான், பலவீனமான ஹதீஸ் தான், இருந்தாலும் அமல் செய்தா என்னன்னு கேட்பான். இப்படி நிறைய பேர் கேட்டு சுத்துறாங்க. இந்த பராத்துடைய நாள்ல நோன்பு பிடிக்கிறது எல்லோருக்கும் பெரிய வருத்தமா இருக்கு. நோன்பு பிடிக்கிறதுக்கு ஒரு ஹதீதுமே இல்லையா, நோன்பு பிடிக்கிறதுக்கு ஒரு ஹதீதுமே இல்லையான்னு கேட்டா அவர் சொன்னார், இல்ல நான் எல்லாத்தையும் அறிவிப்பாளருடன் கொண்டு வந்திருக்கிறேன், அப்படி செஞ்சிருக்கிறேன், இப்படி செஞ்சிருக்கிறேன் என்று. அதுல ஒரு ஹதீது இப்னு மாஜால பதியப்பட்டிருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பராத்துடைய இரவு வந்தால், லைலத்து நிஸ்பி மீன் ஷாபான், ஷாபானுடைய அரைவாசியாகிய பராத்துடைய இரவு வந்தால் இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், பகலிலே நீங்கள் நோன்பு புடியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னதாக ஒரு ஹதீது வருது. ஆனால் இந்த இந்த ஹதீஸ்ல இப்னு அபி சபரா என்ற ஒருவர் வருகிறார். இவருடைய ஹதீஸ எந்த இமாம்களும் அறிவிக்க இல்லை. ஆனால் இவருடைய ஹதீஸ இப்னு மாஜா மட்டும்தான் அறிவிக்கிறார். இவரை பத்தி பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. அதனால இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். சரியா? அப்ப இந்த ஒரு ஹதீஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு இவர் நினைச்சு நிக்கிறார். எது? பராத்துடைய நாள்ல நோன்பு குடிக்கிறதுக்கு இது மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை என்று அவர் யோசிக்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது, அது அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அல்லது இதுவரைக்கும் பார்த்தில்லேன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் அறகுறையா தான் மார்க்கத்தை படிச்சு கொண்டு பேசுறது. இமாம்கள் ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லித்தாராங்கன்னா அவங்க அறகுறையா படிக்க இல்லை, பரிபூர்ணமா படிச்சு சொல்லித்தாராங்க அவங்க. அப்ப இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதுன்றது அவருக்கு தெரியாதாய்க்கும், அல்லது இனிமேல படிச்சு கொள்வாராய்க்கும். அதாவது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்கிறாங்க, அசும்த மின் சுரரு சரரு, ரெண்டு பேரையும் வரும், சுரரி ஷஹபான் அல்லது சரரி ஷஹபான், ஷஹபானுடைய அரைவாசியில் நோன்பு பிடித்தீர்களா என்று கேட்கிறார்கள். உடனே சொல்றாங்க, காலலா, இல்ல நான் பிடிக்கலன்றதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி நீங்க பிடிக்காட்டி அதற்கு பகரமாக ரெண்டு நாள் நோன்பு பிடிங்கோ அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹுன்ட்ட, ஷஹபானுடைய அரைவாசியில நீங்க பிடிச்சீங்களா நோன்பு என்று கேட்கும் போது இல்லைன்றாங்க. அப்ப அதுக்கு பகரமாக ரெண்டு நாள் நோன்பு பிடிங்கோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லீம்ல பாபுன் சௌமு சரரி ஷஹபான் என்ற ஒரு பாடம், தனி பாடம், ஷஹபானுடைய அரைவாசியில் நோன்பு பிடிப்பது என்று ஒரு தனி பாடத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. இப்ப சரரு என்ற வார்த்தைக்கு, அல்லது சுரரு சரரு ரெண்டு மாதிரியும் வருது, இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன? இந்த வார்த்தைக்கு அபு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அதே நேரத்தில் அஹ்லுல் லுகா லுகாவுடையவர்கள் சொன்னாங்க, இது மாதத்துடைய கடைசிக்குத்தான் இந்த சரரு என்ற வார்த்தை சொல்லப்படுது என்ற ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. ஆனால் இந்த கருத்தை நிறைய பேர்கள் மறுக்கிறாங்க. இந்த கருத்து சரியல்ல, ஏன்னா மாதத்துடைய கடைசி அல்ல, மாதத்துடைய நடுதான். இந்த கருத்து சொன்னது யாரு? நிறைய பேர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இமாம் நவீ இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அதிகமானவங்க சொல்லி இருக்கிறாங்க, இந்த ஹதீஸின் மூலமாக நாடப்பட்டது ஷஹபானுடைய அரவாசி. ஷஹபானுடைய அரவாசி பராத்துடைய நாள், அந்த நாள் நோன்பு புடிங்கோட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒருவேளை மிஸ் ஆனா அதுக்கு பகரமாக ரெண்டு நாள் நோன்பு புடிங்கோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க. இப்னு சக்கீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்னவங்க சொல்றாங்க, சரரு என்ற வார்த்தைக்கு பூமியில் ஒரு பொதுவாக பூமிக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தன்னா பூமியில நடு இடம் அல்லது பூமியில சிறப்பான இடம் என்பது இதற்கு அர்த்தம். சரி, இந்த வார்த்தைக்கு வந்து மாதத்துடைய கடைசி என்னும் சொல்லப்படுது, நடு என்னும் சொல்லப்படுது. ஆனால் நடுதான் இதற்கொண்டு முராது என்று இமாம்கள் பல பேர் சொல்லி இருக்கிறாங்க. சரி, இது கடைசி அல்ல, மாசத்துல கடைசியில ஷஹபான்ல கடைசியில ரசூலுல்லாஹ் ஷஹபானே குறிப்பிட்டு சொல்றாங்க, இது ஷஹபானுடைய கடைசி அல்ல என்பதற்கு புகாரி முஸ்லீம்ல வேற ஒரு ஹதீஸ் ஆதாரமா வருது. என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுக்கு முன்னால ஒரு நாள் ரெண்டு நாள் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுக்கு முன்னால ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஷஹபானுடைய சரரு அல்லது சுரர், இந்த சரருல நோன்பு குடிச்சீங்களா என்று கேட்டால் அப்ப ஷஹபானுடைய கடைசி அல்ல. அப்ப முடிவு என்ன? ஷஹபானுடைய நடு, ஷஹபானுடைய நடு அண்டா பராத்துரிய நாள். இது இந்த ஹதீஸ் எங்க வருது? முஸ்லிம்ல ஹதீஸ் பதியப்பட்டிருக்குது. ஏழுமென்றால் எந்த ஆலிமாவது எந்த உலமாவது கொண்டு வாருங்கள் ஹதீஸை காட்டுங்கள், முஸ்லிம்லே ஹதீஸ் வருது பராத்துரிய நாள்ல நோன்பு குடிக்கிறதுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு அன்றைய நாள்ல நோன்பு குடிக்கிறது குடிக்கல,
அதனால தான் என்ன செய்யறாரு, அப்படி ஒன்று கிடையாது இப்படி ஒன்று கிடையாது அந்த ஒரு வாதத்துக்கு வர காரணம் என்னன்னு சொன்னா, பெரும்பாலும் அவருக்கு அன்றைய நாளில் இபாதத்துகள் செய்யறது பிடிக்காதுன்னு நினைக்கிறார். அதனால தன்னுடைய சுய இஷ்டத்தை மக்களுக்கு சொல்லணும். அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டேன்னு சொன்னா, அவர பேச்சை கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யறாங்க. எங்கட மௌலவி சொல்லிட்டாரு அப்ப கரெக்டு தானு சொல்லி நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்கள்ட்ட சொல்லுங்க உண்மையான முஸ்லீம்கள்ட்ட உங்களோட வார்த்தைகள் வாதங்கள் பழிக்காது.